தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 278 ரன்களை எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர்களான டி காக் 5 ரன்னுக்கும் ஜெனிமன் மலன் 25 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தாலும் அடுத்து களமிறங்கிய ஹென்ட்ரிக்ஸ் 74 ரன்களும் மார்க்ரமும் 79 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் 279 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 45.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இஷான் கிஷனும் ஸ்ரேயாஸ் ஐயரும் இணைந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இஷான் கிஷன் 93 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டமிழக்காமல் 113 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்துள்ளது. மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி தில்லியில் நாளை நடைபெறவுள்ளது.